தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். உளவியலை கடந்த 3 வகுப்புகளாக நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு உளவியலுடைய இறுதி பகுதியை கற்க நான் விரும்புகிறேன். அடிப்படை உளவியல், பைபிளுக்கோடு ஒத்துப்போகிற சில அடிப்படை கருத்துக்களை தான் நாம் கற்று வருகிறோம். பிறரோடு உள்ள உறவு, இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் மனநலம் முக்கிய பங்கு, உளவியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பொறாமையோ எலும்புருக்கி, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். நீதிமொழிகளில் நம்ம அப்படி தான் படிக்கிறோம், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்த மனம் என்பது ஆரோக்கியமான மனநலம். ஆரோக்கியமான மனநிலைக்கு எதிர்ப்பதமாக சொல்லப்பட்டிருப்பது பொறாமை. இந்த பொறாமை இந்த உறவுகளில் பெரிய ஒரு இடைஞ்சலை உண்டு பண்ணுகிறது. நீதிமொழிகள் 14:30, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. உடலை பற்றி எலும்புருக்கியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்லை, உளவியல் தான் படிச்சுட்ருக்கிறோம். சொஸ்த மனம், ஏ சவுண்ட் மைண்டு, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலை, அதற்கு எதிர்ப்பறம் பொறாமை. பொறாமை பொறாமையோ அதற்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், கோபம் வந்து பெரிய பாரம், கடல் மணலை அளவு பாரம், அதை தூக்கிட்டு சுமக்கிறது ஒரு கோபம். ஒருத்தன் கோபமாக இருக்கானா அவனுக்கு ஒரு பெரிய அது பாரம். அதுக்கப்புறம் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அதை விட பெரிய பாரம் பொறாமை. பொறாமை ஒருத்தனை நிற்க விடாது, கீழே தள்ளிடும். கோபமாவது அதை கஷ்டப்பட்டு தள்ளாடி அதை தூக்கிக்கிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன மாதிரி அதை வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தள்ளாடி தள்ளாடி நிற்கலாம், தள்ளாடி தள்ளாடி நடக்கலாம். பொறாமை ஒருத்தனை நிற்க கூட விடாது. பொறாமையோ அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? உழுது கீழே விளை வச்சிடும். அப்படிப்பட்டது பொறாமை. சவுல் அரசன் பொறாமையில் தானே விழுந்து போனான். ஒரு சின்ன பையன் மேலே பொறாமை. அவன் யார்? வயசில் மகனை விட சின்னவன். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, யோனத்தானை விட தாவீது 10 மேலே சின்னவன், 12 என்னவோ சின்னவன். தான் மகனை விட சின்னவன், மகன் வயசு தான், மகன் வயசுக்காரன் மேலே பொறாமை. தாவீது யார்? ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் மேலே அரசனுக்கு பொறாமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. என்ன காரணம்? அவனை புகழ்ந்துட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 புகழ்ந்துட்டாங்கன்னு. ஒரு பொறாமை. ஒன்று சாமியாருடைய புஸ்தகம் 18:5, அதில் 7-8 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். காய் மகாரம், எரிச்சல், விசனம். அதாவது அவன் ராஜா, சவுல் ராஜா, தாவீது ராஜாதி ராஜான்னு பாடியிருந்தா கூட இவன் நினை பொறாமப்படுறதில், ஐயோ நமக்கு பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கலாம். போரில் அடைந்த வெற்றி, சவுல் அடைந்த வெற்றியை விட தாவீது அடைந்த வெற்றி அதிகம் என்கிற ஒரு கருத்தில் பாடினாங்க, பெண்கள் பாடினாங்க. அப்படி பார்த்தா அது சரியான ஒரு, இது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை, மிகைப்படுத்தல். தாவீது ஒரே ஒரு வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறான், கோலியாத்தை மட்டும்தான் வீழ்த்தியிருக்கிறான். சவுல் அப்படி இல்லை, இதுக்கு முன்னால் எத்தனை யுத்தகலத்தை பார்த்துருக்கிறான், அம்மோன் புத்திரரை யுத்தகலத்தில் சந்திச்சிருக்கிறான், அமலேக்கியரை யுத்தகலத்தில் சந்திச்சிருக்கிறான். அவன் பல யுத்தங்களை களங்களை கண்டவன், அதில் வெற்றி பெற்றவன். ஸ்திரீகளுடைய பாடல் அது சரியான ஒரு பாடல் அல்ல. இது வந்து சரியான ஒரு உண்மையான ஒரு தகவல் அல்ல. மிகைப்படுத்தி பாடிட்டான்.
இமயமலை விட அவர் உயரம் யான்னு சொன்னால் ஒட்டகத்தை விட உயரமாக இருப்பானா என்னது உண்மையா? கவிதைக்கு பொ கவிதைக்கு பொய் அழகு மிகைப்படுத்தி பா கவிதை எழுதுறது தான் ஒரு பெரிய கவிஞர்களுடைய ஒரு விஷயம் தான். கவிதையினுடைய ஒரு தன்மை தான் கவிதைக்கு பொய் அழகு. பொய் தான் இது, உண்மை கிடையாது. மிகைப்படுத்தி பாடிட்டாங்க. சிங்கத்தை விட தைரியசாலினா சிங்கம் என்ன வருத்தப்படுது, அது உண்மையா? கிடையாது. ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறது தான் கவிதை. அந்த இதவும் சீரியஸாக எடுத்துக்கிட்டான். பெண்கள் வந்து என்ன பெரிய அறிவாளிகளா? கர்த்தராக சொல்லிட்டாரு, எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க. என்ன 10,000 பொற்காசா கொடுத்துட்டாங்க, இல்லை 10,000 பதவி கொடுத்துட்டாங்களா, 10,000 ஆட்களை கொடுத்துட்டாங்களா? இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒரு பாட்டு பாடினாங்கயா. ஏதோ மிகைப்படுத்தி அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு மிகைப்படுத்தி ஒரு பாட்டு பாட்டாங்க. என்னை குறைவாக புகழ்ந்தார்கள், அவனை அதிகமாக புகழ்ந்து விட்டார்கள். என்னை குறைவாக பாராட்டினார்கள், அவனை அதிகமாக பாராட்டி விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. அதனால தான் அடுத்தவங்களை புகழக்கூடாது. எங்கள் தலைவர் சொல்லுவார், அடுத்தவனை புகழ்ந்துடக்கூடாது, கூட இருக்கிறவனுக்கு பொறாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய வரைக்கும் எங்கள் தலைவர் என்ன பண்ண மாட்டார், அடுத்து ஒருத்தரை சீக்கிரம் புகழ மாட்டார். அவர் ஒருத்தனை பாராட்டுறார், புகழ்றாருன்னா அது விதிவிலக்காக தான் இருக்கும். இப்போ என்னையே ரொம்ப அபூர்வமாக தான் அவர் பாராட்டியிருக்கிறார், ரொம்ப அபூர்வமாக. அதனால் ஒரு விதத்தில் அது சரிதான். இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மிஷினரியை அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்கே வந்து வடஇந்தியாவில் மிஷினரியாக பணிபுரிகிறார். ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய எனக்கு ரொம்ப காலமாக அறிமுகமானவர். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு கலந்துரையாடல், ஒரு அகில இந்திய மிஷினரியல் பாடத்திட்ட குழுவினுடைய ஒரு கலந்துரையாடல். அவரும் ஒரு பைபிள் காலேஜ் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு படிப்புக்கு ஒரு தலைப்பு, என்ன தலைப்பு வைக்கலாம், கிரேட் கமிஷனர் அப்படின்னு வைக்கலாம். ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் பேச்சுலர்ன்ற மாதிரி, பட்டதாரின்ற மாதிரி, கிரேட் கமிஷனர். கிரேட் கமிஷன் கடைசி கட்டளை, அது ஆங்கிலத்தில் கிரேட் கமிஷன் வாங்க. ஸோ கிரேட் கமிஷனர்னு பேர் வைக்கலான்னு ஒரு சிலர் கருத்து சொன்னாங்க. அது அவர் எதிர்த்தார். அவர் சொன்னார், நான் என்னுடைய பைபிள் காலேஜில் பார்க்குறேன், எவனையாவது புகழ்ந்தானா அடுத்த நாள் அவன் கவுந்து கிடக்கிறான், வேண்டாம் அப்படின்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. புகழ்ச்சி வந்து சில நேரங்கள் காரியம் ஆகிறதுக்காக ஒரு காரியத்தை புகழ்கிறாங்க. அந்த ஆளால் ஒரு காரியம் ஆகணும், அதனால் காக்கா பிடிக்கிறாங்க, ஐஸ் வைக்கிறாங்க, சோப்பு போடுறாங்க, ஒரு காரியம் ஆகிறதுக்காக. அது வீட்லேயும் நடக்குது, நாட்டிலையும் நடக்குது. ஆனால் சீரியஸாக எடுத்துக்கூடாது. பொறாமை அதிகமாக புகழ்ந்துட்டாங்க. என்னை விட நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் யாருக்காவது தலையில் கை வச்சு ஊழியக்காரங்களுக்கு என்னை விட 2 மடங்கு அவங்கள ஆசி பயன்படுத்த ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணுவேன். என்னை விட 2 மடங்கு நல்லா பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா என்னுடைய பிரசங்கத்தை, என்னுடைய போதனையை பெரும்பாலோர் அங்கீகரிக்கிறார்கள், பெரும்பாலோர் அதை பாராட்டுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். யாராவது உங்கள் ஆள் உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏன்னா என்னுடைய ஜெபம் அப்படி தான், என்னை விட அவர்கள் 2 மடங்கு பயன்படுத்தப்படணுன்றது தான் என்னுடைய ஜெபம். இப்படி ஜெபம் பண்ணிட்டோம்னா பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொன்னார். எவ்வளவு பறந்த மனசு பாருங்க. என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளை செய்வான்னு இயேசுவே சொல்லிட்டார். அதனால இந்த ஒரு பறந்த மனசு இருந்தா என்னை விட மற்றவங்க நிறைய புகழை வாங்கணும், என்னை விட அவங்க பாராட்ட நிறைய வாங்கணும், என்னை விட அவங்க கிருபையில தாளந்துகளில் வரத்துல இன்னும் மேலே வரணும் அப்படின்னு அதை குறித்து சந்தோஷம்தான் படணும்.
என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் என்னை விட மேலான நிலையில் இருக்கிறாங்க ஊழியத்தில், உலக புகழ் பெற்றவங்களாம் இருக்காங்க, பெரிய நிலையில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் சந்தோஷம்தான் படுறேன், சந்தோஷமாக சொல்கிறேன். அதான் அவன் ஏன் என்னுடைய ஆவிக்குரிய மகன் பார் எப்படி இருக்கிறான், உலக புகழ் பெற்றவனாக இருக்கிறான், சந்தோஷம்தான் பட்டிருக்கிறேன். அந்த ஒரு மனப்பான்மையை, ஆட்டிடியூடை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னென்னா, பிலிப்பியர் 2 அதிகாரம். இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து பயன்படுத்தினா பொறாமல் நமக்கு வராது. அது நமக்கு மட்டும்ல, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் அது பயன்படும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம், ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மற்றவங்களை உங்களை விட மேன்மையானவர்களாக எண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அது ஒரு ஃபார்முலா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு, பிறரோடு உள்ள உறவு நன்றாக இருக்க. இவங்க என்னை விட அதிக மரியாதைக்குரியவர்கள், இவர்கள் என்னை விட அதிக மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னு எண்ணுவது. எப்படி என்றது, நான் என்ன இவனை விட குறைஞ்சவனா, எதில் குறைஞ்சி போயிட்டேன், இப்படி தான் மனித சுபாவம் எண்ணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இவர் என்னோட வயசில் பெரியவர், அவருக்கு மரியாதை கொடுக்கணும். வேறு எந்த விதத்திலும் அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு காரணம் இல்லைன்னா, இவர் என்னை விட வயசில் பெரியவர், மரியாதை கொடுக்கணும். இல்லை இவங்க இன்னாருடைய அப்பா, இன்னார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவங்க அப்பா, அதனால் மரியாதை கொடுக்கணும். இப்படித்தான் நான் எடுத்துக்கொள்வேன், இப்படி தான் மரியாதை கொடுக்குறேன். இல்லை அவங்க இன்னாருடைய மகன், அவங்க அப்பா எப்பேற்பட்ட ஆள், அவங்க அப்பா எப்பேற்பட்ட தேவ மனிதன், அவருடைய மகன், மரியாதை கொடுக்கணும். ஏதாவது ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு, நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஐயா இவன் குடிகாரன், ஆனால் இன்னாருடைய அப்பா, இன்னாருடைய அப்பா, அவர் எனக்கு, அந்த நபர் எனக்கு ரொம்ப தேவை, வேண்டாம், எனக்கு வேண்டும். இவர் குடிகாரனாக இருக்கலாம், ஆனால் இன்னாருடைய அப்பா, அப்போ மரியாதை வந்துடுது தானா. ஒருத்தரை மரியாதை கொடுக்கறதுக்கு 1000 ஓட்டம் ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஆனால் அவர் இந்த மனுஷன் அன்புள்ளவர், அவருக்கு மரியாதை கொடுக்கறது. ஓட்டைகள் இருக்கும், 1000 ஓட்டைகள் இருக்கும், அதை நினச்சா மரியாதை வராது. ஆனால் நல்ல விஷயம் ஒன்று இருக்கும், அதை நினச்சி மரியாதை கொடுக்கறது. ஸ்தானங்களை நினச்சி மரியாதை கொடுக்கறது. அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கார், ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த பதவியில் இருக்கிறார், அப்பா சரியில்லை, ஆனால் அப்பான்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணுமே. அம்மா சரியில்லை, அம்மா ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணுமே. புருஷன் சரியில்லை, புருஷன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணுமே. வாத்தியார் சரியில்லை, வாத்தியார்ன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். பாஸ்டர் சரியில்லை, போதகர் சரியில்லை, போதகன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை, அவர் ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்குறார். அந்த ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும், என்னை விட இவர், இவருக்கு மரியாதைக்குரியவர், என்னை விட இவர் பெரியவர், நான் இவரை விட குறைஞ்சவன் தான். இது கொஞ்சம் கஷ்டம், நான் என்ன இவரை, இவனை விட குறைஞ்சவனா, இவளை விட நான் குறைஞ்சவளா, இதுதான் மனித சுபாவம். இதை மாற்றி அமைக்கணும், நான் இவளை விட குறைஞ்சவாதான், நான் இவனை விட குறைஞ்சவன் தான் என்பது தான் நல்ல ஒரு மனநலத்துக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை, ஆவியேன்னு சொல்லலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஆவியே உங்களிலும் இருக்க கடவுது நீங்கள் எழுதலை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, இந்த மைண்ட் தட் வாஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், யூ ஹாவ் த சேம் மைண்ட். அந்த மனசு இயேசுக்குள்ளே இருந்த அதே மனசு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசுவில் இருந்த மனசு என்ன பண்ணிச்சு,
யோவான் ஸ்தானகனை தன்னை விட பெரியவன் நான் பார்த்துச்சு, இல்லை நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. மரியாளை தன்னை விட பெரியவளாக பார்த்துச்சு, ஏசு மரியாளுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியர்களை அவர் பெரியவராக பார்த்ததுனால தான் விருத்தே சேதனம் பண்ணப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தார், ஆலயத்துக்கு போவதற்கு ஒப்புக் கொடுத்தார். ஜப ஆலய தலைவனை அவர் பெரியவராக பார்த்ததுனால தான் ஜப ஆலயத்தில் போய் அவர் அவ்வப்போது போய் வழக்கம் போல் போய் வேத பாடத்தை வாசித்தார். நான் தேவனுடைய குமாரன், இவன் சாதாரண ஜபாலய தலைவன், இவன் பிரசங்கம் பண்ணுறான், நான் வேதம் வாசிக்கணுமா? பெரிய ஆளாக பார்த்தார். அதுதான் கிறிஸ்துவில் இருந்த மனசு, அதே மனசு உங்களுக்கும் இருக்க கடவுது. அது அப்படி தான், அதனுடைய அர்த்தம். சமத்துவத்தை கேட்கல, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சமத்துவத்தை, ஈக்வாலிட்டி. சமத்துவம்ன்றது மனித தன்மை, மனித இனத்தின் மிகப்பெரிய ஒரு தத்துவம். சமத்துவம் ஆணுக்கும், ஆண் பெண்ணுக்கு சமத்துவம் கொடுக்கப்படணும். நம்ம ஊரில் ஜாதி என்கிற பிசாசு, ஜாதி என்கிற சாபம் இந்தியாவை போட்டு ஆட்டி படைக்குது. அந்த ஜாதி, மற்ற எல்லா ஜாதிக்காரனும் சமம் அப்படின்றது தான் மிகப்பெரிய இந்தியாவுக்கு தேவையான ஒரு பெரிய தத்துவம். அதைத்தான் உண்மையான தலைவர்களெல்லாம் அதை தான் போதிக்கிறாங்க. போலி தலைவர்கள் ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறான், அது வேற விஷயம். ஆனால் சமத்துவம், எல்லா மனுஷனும் சமம் அப்படின்றத கூட விட்டு கொடுத்தாரு. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனோ தேவனோடு அவர் சமமாக இருந்தார். இப்போ அவர் மனிதனாக பிறந்தா உறவு நிலையிலே அவர் கீழே போயிடுவார், குமாரன் ஆயிடுவார், தேவன் பிதா ஆயிடுவார். இப்போ பிதா பெரியவர், குமாரன் சின்னவர், உறவில் சிறியவர் பெரியவர்னு ஆகிடும். சமத்துவத்தை விட்டு கொடுக்கணும். இப்போ தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையாக இருக்கார், தேவனுடைய ஞானமாக இருக்கிறார். இப்போ விட்டு கொடுக்கணும். சமத்துவத்தை விட்டு கொடுத்தா தான் குமாரன் ஆக முடியும், மனுஷனாக பறக்க முடியும். விட்டு கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்கு வேறு மாதிரி நாற்காலி போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி நாற்காலி போட்டிருக்காங்க. அவனுக்கு வேற சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியான சாப்பாடு கொடுக்குறாங்க. கஷ்டம், மனித சுபாவத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ரெண்டு பேர் இருக்கிறோம், ரெண்டு பேரையும் ரெண்டு விதமாக நடத்துகிறாங்க, சமத்துவமாக நடத்தலை, ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனால் ஏசு ஆண்டவர் வந்து சமத்துவத்தை விட்டு கொடுத்தாரு, கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிறது கஷ்டம், தாழ்த்தினார். இதுதான் சமத்துவத்தை விட்டு கொடுத்தா தான் கீழ்படிய முடியும். மற்றவங்களை பெரியவங்கன்னு நினச்சா தான் தாழ்த்த முடியும். இந்த ரெண்டும் தான், தாழ்மை கீழ்ப்படிதல், இந்த ரெண்டும் தான். அந்த மனசு தான் சரியான உறவுகளை, உறவை மற்றவர்களோடு வைக்க ஏசுநாதருக்கு அப்பாவோ, வளர்ப்பு அப்பாவோடு அம்மாவோடு ஹாஃப் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த தம்பிகள் தங்கைகளோடு, யோவான் ஸ்நானகனோடு, ஆசாரியர்களோடு, ஜபாலய தலைவனோடு, ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள். அவரே வரி கட்டினாரியா, ராஜாதி ராஜா. அவருக்கு மேலே எவனும் கிடையாது, எந்த அதிகாரியும் கிடையாது. எந்த ராஜா, அவர் கையெழுத்து போட்டால் தான் ஒருத்தர் ராஜா, அவர் கையெழுத்து போட்டால் தான் ஒருத்தர் அதிகாரி. அப்பேற்பட்ட கடவுள் வரி கட்டினார். அந்த மனசு, அதுதான் சரியான உறவுகளை அவர் வைப்பதற்கு உதவி செய்தது. அவர் யார் மேலேயும் பொறாமப்படலை. நம்ம வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையலை. அண்ணாவும் காய்பாவும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையிறாங்க. நம்மளால் பரிசுத்த ஸ்தலம் வரையும் தானே போக முடியுது, நான் கடவுள், அவன்லாம் மனுஷந்தானேன்னு அவர் பொறாமப்படலை. ஏறுவது சிங்காசனத்தின் முன்னால் நான் நிற்கிறேன், இவனை விட பெரிய சிம்மாசனம் எனக்கு பரலோகத்தில் இருக்குது, இவன் சிங்காசனம் முன்னால் நான் நிற்கணுமான்னு, இவன் சிங்காசனில் உட்கார்ந்துருக்கணும், நான் குற்றவாளியாக நிற்கணுமான்னு பொறாமப்படலை. பிலாத்து மேலே அதே மேலே பொறாமப்படலை. சர்வலோக நியாயாதிபதி நான் நிற்கணும், இந்த சின்ன கவர்னர் அவன் உட்கார்ந்துருக்கணுமான்னு அவன் மேலே பொறாமப்படலை. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசியம், சூட்சமம், சூத்திரம். அதை மீறும்போது பொறாம வந்துடுது. உறவுகளில் பொறாமை, கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் பொறாமை,
அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பொறாமை இருக்காதுன்னு நான் நினச்சேன். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அப்பாட்ட பேசும்போது, ரெண்டு பேரும் ஒரே தொழிலில் இருக்காங்க, அப்பா சொன்னார் அவன் நிறையா கட்டணம் வாங்குறான், நான் கம்மியாக வாங்குறேன் என்று அவருக்குள்ள ஒரு மகன் மேலே தொழில் போட்டி, அப்பாவுக்கும் பொறாமை உண்டுன்னு நான் அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். அப்பா எப்பவும் பொறாமை பட மாட்டார் மகன் மேலே, தன்னை விட நல்லா வரணும் தான் நினைப்பார். ஆனால் சில அப்பாக்கள் விதிவிலக்காக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். உறவுகள் சரியான மனநலம் உண்டு, அது எந்த உறவோ, நட்போ, குடும்பமோ, சபையோ, சமூகமோ, தேசமோ, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமோ, கல்வி நிலையமோ, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பொறாமையை தவிர்த்து தாழ்மை கீழ்ப்படிதல் என்பதை கடைபிடித்தால் அதான் சரியான மனநலம். பைபிள் சொல்லுகிற மனநலம் போட்டி, ஓகே, ஒரு கிரிக்கெட் இந்த மாதிரி கிரிக்கெட்டு போட்டி தேர்வுகள், விளையாட்டு போட்டிகள், போட்டி பரவாயில்ல, ஆனால் பொறாமை கூடாது. பிசாசும் சில நேரங்களில் பயத்தின் ஆவியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன். மற்ற 17 அதிகாரத்தில் சந்திரரோகாரி அதிக ஆவியை குறித்து வாசிக்கிறோம். அது அவனை நெருப்பில் தள்ளும், தண்ணியில் தள்ளும், அவன் நுரை தள்ளி வலிப்பு வந்து கஷ்டப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த ஆவியை கிறிஸ்து துரத்தினார், அவன் விடுதலை பெற்றான். மற்ற 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏசு சொன்னார், 15 மற்ற 17:15, என் மகனுக்கு இறங்கும், அவன் கொடிய அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். 17, ஏசு பிரதியுத்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18, ஏசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அடிக்கடி தண்ணியில் விழுந்துருவான், தீயில போய் விழுவான், தற்கொலை முயற்சி, அது ஒரு மனநோய். அந்த மனநோய்க்கு பின்னணியில் இருந்தது ஒரு ஆவி, அசுத்த ஆவி. ஏசு அதை துரத்தினார். சில மனநோயை பிசாசு கொண்டு வருகிறது, எல்லா மனநோயும் பிசாசு கொண்டு வருவது அல்ல, நல்லா கவனிக்கணும். சவுலுக்கு பிசாசு இருந்தது, சவுலின் மனநோய்க்கு பின்னால் பிசாசு இருந்துச்சு. நேபுகாத்நேச்சாருடைய மனநோய்க்கு பின்னால் பிசாசு கிடையாது. அதனால் எல்லா மனநோயும் பிசாசு கிடையாது, சில மனநோய்க்கு பின்னால் பிசாசு உண்டு. பிசாசை துரத்துனா மனநோய் சரியாயிரும். இதுக்கு சர்வ ரோக நிவாரணி ஒன்றே ஒன்று தான், பிலிப்பியர் 4:7 அது விதமாய் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், மூலமொழியில் இன்னொரு சொற்றொடரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கும் எரிச்சல் அடையாமல். இந்த ரெண்டும் தான் முக்கியமான வேர்கள் மனநோய்க்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் எரிச்சல் அடையாமல், மூலமொழியின்படி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலை வருதா, அதை ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. எரிச்சல் வருதா, அதை ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் சொல்லிடு. அப்போது தேவ சமாதானம் வந்து உன் சிந்தையை காத்துக்கொள்ளும், உன் மனசை காத்துக்கொள்ளும். சமாதானம் வந்து உன் மனசை காத்துக்கொள்ளும். சமாதானம்தான் பெரிய மருந்து, சமாதானம்தான் பெரிய மருத்துவர். யாருன்னா சமாதானம்தான், தேவ சமாதானம், புரிந்து கொள்ள முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம். இந்த சமாதானத்தை பெறுறதுக்கு நம்முடைய கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், நம்ம கோபத்தையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். இதை நம்முடைய தனி ஜப வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா, என்னுடைய நண்பர், நண்பர்னு சொல்ல முடியாது, எனக்கு அறிமுகமானவர், அமெரிக்காவில் இருக்கிறார், அமெரிக்கர், இந்தியாவில் பல வருஷங்கள் அவர் தங்கியிருந்து ஊழியம் பண்ணார். சென்னையிலும் பீகாரிலையும் அவரை சந்திச்சிருக்கிறேன். அவர் என்னுடைய ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு. 70 மேலே ஆயிடுச்சு. மோட்டர் பைக்கில் அவரை மாதிரி 70 ஆள்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு மோட்டர் பைக்கில் நீண்ட தூரம் பிரயாணம் போவார், பைக் ரைடு. அவர் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுவார்,
மனநல மருத்துவர் வீட்டு வாசலில் மோட்டர் பைக் நிற்பதில்லை. அவருடைய அர்த்தம் என்னென்னா, மோட்டர் பைக்கில் ரொம்ப தூரம் பிரயாணம் போனால் மனநோய் வராதுன்னு அவர் வந்து ஒரு வாசகத்தை அடிக்கடி ஃபேஸ்புக்கெல்லாம் போடுவார். நான் சொல்கிறேன், நான் இல்லை, கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கு பைக் மட்டும்தான் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியாது. அதனால் என்னுடைய மனநலத்துக்கும் பைக்குக்கும் நீண்ட தூரம் நான் போகிறதில்ல. நான் பெரிய 500 கிலோமீட்டர் பைக் ரைடு நான் போகிறதில்ல. 50 கிலோமீட்டர் அதிகபட்சம், 40 கிலோமீட்டர் தான் போகிறேன் அதிகபட்சம். 2-3 கிலோமீட்டர் தான் அதிகமாக போகிறேன். ஆனால் தனி ஜபம், கவலைகளையெல்லாம் ஜபத்தில் கொட்டிடுறது, கோபத்தெல்லாம் ஜபத்தில் கொட்டிட்டா மனநோய்க்கே வாய்ப்பு இல்லை. மனசு எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க, சமத்துவத்தை தியாகம் பண்ண, மற்றவர்களை அதிக மரியாதைக்குரியவர்களாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். பெருமையை அடித்து உடையும் ஆண்டவரே, தாழ்மையை எங்களுக்கு தரிப்பீராக. அதுதான் உறவுகளில் சரியான மனநலத்தை கொடுக்கும். அதே போல் கவலையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல, கோபத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல, அன்றாட சொல்ல, சமாதானம் எங்கள் மனசில் நிறைஞ்சிருக்க, மனநலத்தோடு இருக்க உதவி செய்யும். இதை மற்றவர்களுக்கும் நாங்கள் கடத்த உதவி செய்யும். எல்லா சந்திரரோக ஆவிகளையும் பயத்தின் ஆவிகளையும் கடந்து கொள்கிறோம். பிசாசின் ஆவியினால் மனநோய்க்கு ஆட்பட்டவர்களை விடுதலைக்குள்ள நடத்த எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.